ഓം ക്രീം തത്പുരുഷായ വിദ്മഹേ വഗ്രതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. നികച്ചിയിൽ പയനിക്കും ഒവരുവർക്കും കുലദൈവ ആസയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയാ കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്ങൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ രാം. 23/12/2019 விகாரி வருடம் மார்கழி மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி. பிற்பகல் 2:07 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் விஷாகம். மாலை 6:27 பின்பு அனுஷம். நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் அசுபதி பரணி. பிற தோஷங்களை விளக்கக்கூடிய வெல்லக்கூடிய பிரதோஷ நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 5 விதி எண் 2 பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அதிகாரமும் சுறுசுறுப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிரித்த முகத்தோடு செயல்பட்டு கனத்த வருமானத்தை ஈர்க்கக்கூடிய பொருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மங்கள இசையை மனதார கேட்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குறுங்காளீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FQ. செல்வமும் சிறப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருத்தமாக செயல்பட்டு பொருத்தமான வாய்ப்புகளை பெறக்கூடிய அழுத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்ப்பு காட்டாவிட்டால் எளியும் புலியாக மாறும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கணநாதன். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HE. எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறவும் வரவும் உண்மையாக கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். கடந்த காலங்களில் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையான ஒரு சில பிள்ளைகள் நல்ல பழக்க வழக்கங்களை நாடி வரக்கூடிய சூழல் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏக நந்தன். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LR. பெருந்தன்மையும் தனித்தன்மையும் நிறைந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் துறையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாள் ரணவேதனையும் மனவேதனையும் விலகக்கூடிய ஒரு மகத்துவமான சூழல் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தோல்வியை கண்டு துவளாமலும் வெற்றியை கண்டு மயங்காமலும் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்டேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK.
சீரான குணமும் சின்ன சின்ன கோபமும் இயல்பாகவே அமைய பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்தியோடு உழைத்து திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய அழுத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதனால் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். அரசாங்க வகையில் ஆதாயங்கள் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால கடலில் தவழும் அலைகளை கண்ணால் பார்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சபரிகிரிநாதர். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் பால்வன்மை, அதிஷ்ட எழுத்துக்கள் பி ஒய். சில பல விஷயங்களில் சிக்கனத்தை கைப்பிடிக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும். அதன் காரணமாக முன்னேறத்தில் உள்ளவர்களுக்கு முதன்மை ஸ்தானமும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தெரிந்தே கெடுக்கும் பகையை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்சவாகினி. அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் FI. கனத்த உழைப்பும் இறக்க குணமும் இயல்பாகவே அமைய பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான நட்புகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால புத்தியே இல்லாத மனிதரும் வெற்றி பெறுவார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிம்ம கணபதி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செந்த் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. அரும்பும் எதிர்ப்புகளை விரும்பி எதிர்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் பூமிகாரகன் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்க முடியும். அசையா சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் பாசம் தாய்மை சம்பந்தப்பட்ட உணர்வுகளை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீகானநாதர். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிஷ்ட எழுத்துக்கள் WN. ஆகாத சூழ்நிலைகளை கூட தோதாக பயன்படுத்த தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வாதாரத்தில் வரவுகள் மிகுதியாக கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் புதிய சிந்தனை உருவாகும். கடந்த காலங்களில் நலிந்த தொழில் கூட இன்றைய நாளில் வளர்ந்து வரும். இழந்த கௌரவங்கள் திரும்ப கிடைக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மானுட தர்மத்தை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திர படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யானை முகன். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் KU. வளமான மனோநிலை இயல்பாகவே அமைய பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன ஊக்கமும் மன நிம்மதியும் அதிகரிக்கும். உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு இதனால் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஆன்மீகத்தையும் தெய்வீகத்தையும் அறிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்பிகை பாலகன். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் TC.
குழந்தைத்தனமான சுபாவம் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கூடாத நட்புகளை தோதாக விலக்கி வைப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தகட்டூர் பைரவநாதர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஒய். பண்பட்ட அனுபவமும் மன்னிக்கும் மனோநிலையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருவாரியான நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி கேந்திராதிபதியும் திரிகோணாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பாதகமான சூழ்நிலைகள் விலகும். சந்தோஷமான சூழ்நிலைகளும் சமாதானமான வாய்ப்புகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காசே இல்லாமல் ஆசை கொள்வதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி புராணேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே. இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க இருக்கிறது, பொருத்தம் பார்த்து ஜாதகம் பார்த்து திருமணம் செய்து கூட அந்த திருமண வாழ்க்கையில் வந்து பிரிவு வருவது எதனால் அப்படிங்கிற கேள்வியை எடுத்துக்கிறோம். அப்படின்னா நிறைய பேர் வந்து, அதாவது பொருத்தம் பார்த்து ஜாதகம் பார்த்து நல்ல முகூர்த்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணங்களில் கூட பிரச்சனை வந்திருக்குது, பிரிவு வந்திருக்குது. அதே சமயத்தில் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மனமும் மனமும், அதாவது தன்னுடைய இரு மனதும் ஒன்றாகி விருப்பப்பட்டு காதல் திருமணம் என்ற பெயரில் செய்யக்கூடிய திருமணங்கள் வந்து பிரச்சனை வராமல், அப்படியே பிரச்சனை வந்தால் பிரிவு வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா நிறைய பேர் நம்ம பொருத்தம் பார்க்கும் பொழுது வெறுமனே, அதாவது நட்சத்திர பொருத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திர பொருத்தத்தை மட்டும்தான் பார்க்குறோம். 10 அல்லது 12 பொருத்தத்தை பார்க்கும் பொழுது அதில் 6 அல்லது 7 பொருத்தம் இருந்தது அப்படின்னாலே திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற திருமண சாஸ்திர விதிக்கு உட்பட்டு நிறைய பேர் திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் வெறுமனே நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து பண்ணக்கூடிய திருமணங்களை விட ஜாதக பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணங்களில் வந்து நிச்சயமான திருமண வாழ்க்கை அமையுது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் வெறுமனே நட்சத்திர பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணங்களில் பிரச்சனை வந்திருக்குது, அந்த குடும்பத்தில் பிரிவும் வந்திருக்குது. ஆனால் ஜாதக பொருத்தம் பார்த்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மணமக்களுடைய மணமகனுடைய இரண்டு ஜாதகங்களையும் எடுத்து இரண்டு ஜாதகங்களுக்கு உண்டான பொருத்தத்தை பார்த்து பண்ணக்கூடிய திருமணங்களில் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வந்திருக்கலாம், ஆனால் பிரிவு வருவதில்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிச்சயமாக உணர்ந்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். அதனால் வெறுமனே திருமண பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் பார்க்குறத விட ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வது உங்களுக்கு உகந்ததாக அமையும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பாக நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம ரயில் பயணங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போய்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு பக்கத்தில் வந்து 10 பேர் அதில் 15 பேர் இருந்துகிட்டு இருந்தால் கூட, இல்லை ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் 50 பேர் கூட நமக்கு ஒரு 2 பேர் தான் நம்ம கிட்ட நல்லா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கும். அந்த 2 பேர்த்துடைய நட்சத்திரம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நட்சத்திரத்திற்கும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கும் பொருத்தம் வந்துகிட்டு இருக்கும். ஏன் இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம வீட்டில் வளர்த்துற நாய் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நட்சத்திரம் அந்த நாயுடைய பிறந்த தேதி இப்படி நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த நட்சத்திரமும் நம்மளுடைய நட்சத்திரமும் ஒன்றா இருந்தது அப்படின்னா அந்த நாய்க்கும் நமக்கும் ஒற்றுமை மிகுதியாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது நட்புக்கு மட்டும்தான், ஆனால் ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டுகிற திருமண வாழ்க்கைக்கு உகந்தது அப்படிங்கிற விஷயத்தை உண்மையோடும் உங்களுக்கு நன்மையோடும் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவரும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.